Once again, welcome to Genie's Academy of Physics and Mathematics. This is Venkat Sundaram Natarajan, MSc MPhil Physics. Innikku nama paaka pora content enna nu paathinga acceleration due to gravity of Earth and Moon. Or example of acceleration nu vechukonga. Idhukku munnadi video content la vandha nama acceleration na enna nu padichom. Innikku video content la nama adhukku or example oda paaka porom for clear idea. So Earth acceleration due to gravity is 9.8 meters per second square. Acceleration due to gravity of moon is 1.633 meters per second square. This is approximate value. In poles of the Earth, acceleration due to gravity is higher. Equators, acceleration due to gravity கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இவங்க யூனிஃபார்மாக என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா ஆவரேஜ் வேல்யூவாக வச்சு நம்ம எர்த்தில் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக 9.8. அதே மாதிரி மூன்லேயுமே இட் இஸ் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ இது எதனால அப்படிங்கிறத ஃபர்தர் கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு டு சி அன் எக்ஸாம்பிள் நான் இந்த வேல்யூ எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நான் இந்த பொருளை நான் மேலேருந்து ஃப்ரீயாக கீழே போடுறேன். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லாமல் ஏர்த்தோட ஃபோர்ஸ்னால் மட்டுமே இந்த பொருள் கீழே விழுகும்போது இதை ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃப்ரீ ஃபாலாக இருக்கும்போது இந்த பொருள் என்ன ஆக்சிலரேஷனில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த பொருள் எதனால் கீழே விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த கிராவிடேஷனல் புல் ஆஃப் எர்த் இல்லைங்களா. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபர்தர் டேட்டா வரும்போது இன்னும் நிறையா டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு திஸ் டேட்டா இஸ் எனஃப். ஸோ இப்போ நான் 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போது என்ன அர்த்தம் இதுக்கு, இந்த டேட்டாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுகுது, கரெக்டுங்களா? ஸோ இது டீட்டெயில்டு ஐடியா பார்த்துடலாம். இது வந்து எர்த்தில். ஸோ எர்த்தில் ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 0 seconds இட் வில் பி அட் 0 meters ட்ராவலர். ஸோ 1 second ஆகையில் இதோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இடம் வரையில் 1 second ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் 9.8 மீட்டர்ஸ் ட்ராவலாக இருக்கும். ஹவு மெனி மீட்டர்ஸ்? 9.8 மீட்டர்ஸ் ட்ராவலாக இருக்கும். அதோடய ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ட்ராவல் ஆகும், ஓகேங்களா? ஸோ அகெயின் 2 seconds ஆகுது. 2 seconds ஆகும்போது அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பிட்வீன், தட் இஸ் 19.6 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ டோட்டலி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 19.6 ப்ளஸ் 9.8 29.4 மீட்டர்ஸ் உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கும், 19.6, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்க கேப் பார்த்துட்டிங்கன்னா 19.6, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸோ ஜீரோலேருந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா 29.4 மீட்டர்ஸ். உங்களோட வெலாசிட்டி அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, 19.6 மீட்டர்ஸ் பர் செகண்ட், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 seconds பார்த்துட்டிங்கன்னா அந்த பொருள் எவ்வளவு தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19.6 ப்ளஸ் 9.8 29.4 மீட்டர்ஸ் பர் செகண்டில் அது ட்ராவல் ஆகிட்டுருக்கும், ஓகேங்களா? 29.4 மீட்டர்ஸ் பர் செகண்டில் அது ட்ராவல் ஆகிட்டுருக்கும். 29.4 மீட்டர்ஸ் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கும்போது அது டோட்டல் டிஸ்டன்ஸ் 3 seconds எவ்வளவு தூரம் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ இங்கே 29.4 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, இங்கே 19.6 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, இங்கே 9.8 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 29.4, 19.6 அண்ட் 9.8 எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, சரிங்களா? ஸோ உங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 28.8 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும். இந்த இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அல்டிமேட்லி 29.4 மீட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ தேர்ட் கண்டென்ட் வரையில் உங்களுக்கு 4th second 29.4 ப்ளஸ் 9.8 இட் இஸ் 39.2 மீட்டர்ஸ் பர் செகண்ட், ஓகேங்களா? ஸோ இங்கே வரையில் 39.2 மீட்டர்ஸ் பர் செகண்டில்
fourth second travel. So 58.8 meters per second. Podunga. Meters travel. Gap pathing, you know, 39.2 meters gap. This is the moon. So, initial 0 meters travel, 0 meters per second. Okay, so first second pathing, you know, 1.6 meters travel. You know, the initial velocity is 1.6 meters per second. Okay, so 2 seconds varaila adu porul evlo thoro travel a irukku nu paathutinga na 1.6 meters ngla, so 3.2 meters per second la travel a irukum. So 1.6 plus 3.2 ungalku totally 4.8 meters travel a irukum. So third second varaila paathutinga na reach aichu nu vechikala third second. So video kanda long up illengla, video kanda long up pogumgradanal I just made it as third second. Most of you won't be interested. So third second pathing, 4.8 meters per second la and the travel item. 4.8 plus 3.2, how much it is? 4.8 plus 4.8, 9.6 meters per second. Okay, 9.8 meters travel item. Okay. So this is acceleration. So inge gap pathutinga na ungalku 1.6 na velocity and the velocity vanda adutha oru second jaasti aagliyum adoda velocity jaasti aayiti pogum actually. So idu da pathutinga na, so inge pathutinga na ungalku 0th second la irundhu first second varaikku 9.8, first second la irundhu second second set ku pathutinga na 19.6 meters travel aagum, second set la irundhu third second pathutinga na 9.4 meters per second travel aagum, 29 point la irundhu 39.2 ku travel aagradhukku ungalku 1 second edukum. Okayla, so ovvoru second um pathutinga na 9.8 ungalku initial velocity kuda add aayite pogum. So arithmetically ungalku progress aite varu, arithmetic progression bang. So inge pathutinga 1.6 ungalku add aite varu. So this is said to be acceleration. Neenga idhe mari vera different problems solve panni paakalam. So this is all for today, and next video content ku varavarkum just go through these things. Where enna pathutinga na, as said before, ungalku video content konjo graphic la kaatnungirukaga naan animators theditiruken. If you are interested animators and video editors, can contact me at any time. Ungalku contact panakoodiya email id vandu na keela description box la koduthiruken, and also the email id. Okay, email id and the WhatsApp group given in the description box. Neenga adha join panikala GAPM gra WhatsApp group la, and also comment box la vandu neenga comment panna mudiyadhu. So the subscribers and the video watchers, please vera edhavadhu comments illa suggestions illa video indha video venum doubts edha irundhalo, you can contact me at that email id or description WhatsApp id. Okay, thank you. Then video pidichirundhuchuna like pannunga, that is thumbs up. Video pidikalena thumbs down. Share pannunga, subscribe pannunga, subscribe pannadavanga marakama bell icon press pannirunga.